ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் லா லுக். இது தமிழ் மூட் கோட்டோட பார்ட் 4 வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மூட் கோட்டு வந்து எந்த ப்ரொசீஜரில் நடக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ் 1 அப்படின்னா ப்ரிலிம்ஸ் 1 என்னென்ன ப்ரொசீஜரில் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும், தெளிவாக புரியும் என்னென்ன மூக்கூட்டில் நடக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இது தமிழ் மூட், தமிழ் மூட்டில் வந்து வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தக்கூடாது. இங்கிலீஷ் வேர்ட் நீங்கள் சில வேர்ட்ஸ் தெரியல அப்படின்னா, லீகல் டேர்ம்ஸ்லாம் தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இதை ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மைனஸ் பாயிண்ட் உண்டு, இங்கிலீஷ் யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பாயிண்ட் உண்டு. ஸோ நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்தணும். அதால் தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு மனுதாரர் பெட்டிஷனர் சைடு பேசுவாங்க, ரெண்டாவது ரெஸ்பாண்டன் சைடு பேசுவாங்க, அதெல்லாம் என்னென்ன ப்ரொசீஜரில் எப்படி நடக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து தமிழ் மூக்கூடில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன்ல, ஹேண்ட் ரிட்டனில் இருக்கும், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூட் கோட் இருக்கும். ஜட்ஜஸ் வந்து ஆப்போசிட்டில் ரெண்டு ஜட்ஜஸ் உட்காந்துட்ருப்பாங்க, இந்த சைடில் பெட்டிஷனர் சைடு, அந்த சைடில் ரெஸ்பாண்டன் சைடு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேடயம் இருக்கும். ஏன்னா கேடயத்தில் தான் நம்ம பேச போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெட்டிஷனர் சைடு உட்காந்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிசர்ச்சர் உட்காந்துருப்பாங்க, செகண்ட் ஒன் வந்து ஸ்பீக்கர் 1 உட்காந்துருப்பாங்க, தேர்ட் ஒன் வந்து ஸ்பீக்கர் 2 உட்காந்துருப்பாங்க. ஆய்வாளர் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாங்க, செகண்டில் வந்து வாதுரையாளர் 1, மூணாவது வந்து வாதுரையாளர் 2 உட்காந்துருப்பாங்க. அதேமாரி தான் அண்ணாண்ட ரைட் ஹேண்ட் சைடு ரெஸ்பாண்டன் சைடு, அதாவது எதிர்மனுதார சைடு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஆய்வாளர் உட்காந்துட்ருப்பாங்க, ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாதுரையாளர் 1, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாதுரையாளர் 2, அப்படி உட்காந்துருப்பாங்க. ஜட்ஜஸ் கீழே ஒரு ரெண்டு டேபிள் படம் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஜட்ஜஸ் கீழே வந்து அது ஆஃபீஸர்ஸ், அதாவது கோர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, கோர்ட்டில் நம்ம கொடுக்குறது கோர்ட்டில் கொடுப்பாங்கள்ல, அதேமாரி இருக்கவங்க தான் கோர்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களும் வந்து அங்கே தான் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கோர்ட் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு, அங்கே நாங்கள் தானே ஆர்கியூ பண்ணுறோம், கோர்ட் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கோர்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒர்க் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்கல்ல, ஒரு கேஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் லாஸ்க்கான ஃபேக்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஜட்ஜஸ்க்கு நீங்கள் காட்டணும். அதில் ஏதாவது தப்பு இல்லை, இதில் அப்படி சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதில் தான் இதை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை எக்ஸ்ட்ரா கேசஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஜட்ஜஸுக்கு சப்மிட் பண்ணோம். அந்த சமயத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து நேராக வந்து ஜட்ஜஸ்கிட்ட கொடுக்க முடியாது, ஓகேங்களா. அதால் வந்து ஸ்பீக்கர் வந்து கோர்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா தான் கோர்ட் ஆஃபீஸர் வந்து அங்கே கொடுப்பார், ஜட்ஜஸ்கிட்ட கொடுப்பார். அதுக்காக தான் கோர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெண்டு கோர்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஜட்ஜஸ்கிட்ட கொடுக்குவோம், இன்னொரு கோர்ட் ஆஃபீஸர் வந்து டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குற டைம் வந்து நீங்கள் டைம் போகுதா என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதால் இன்னொரு கோர்ட் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு டைமிங் சொல்கிறதுக்காக இருப்பார். இப்படி தான் வந்து மூட்கோட்டை பொறுத்தவரையும் இந்த அமைப்பில் தான் இருக்கும். சரிங்க சார், இந்த அமைப்பில் தான் இருக்கோம், நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜட்ஜஸ் வந்து உட்காந்த உடனே, ஜட்ஜஸ் வரும்போதே நம்ம யோசிச்சு நிற்போம், ஜட்ஜஸ் உட்காந்த உடனே உட்காருவோம், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே பெட்டிஷனர் சைடு தான் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது வாதி மனுதாரர் சைடு தான் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் 1 ஏஞ்சி வந்து கேடயத்தில் நின்று, மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் முன்பாக, உயர்நீதிமன்றம் அவர் உச்சநீதிமன்றம் என்ன நீதிமன்றன்றது அந்த கோர்ட்டு அந்த ஃபேக்ட் வரும்போதே சொல்லியிருப்பாங்க. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் சார்பாக மனுதாரர் டேஷ் சார்பாக, அந்த டேஷில் வந்து பெட்டிஷனர் யாருன்றது ஃபில் பண்ணிக்கணும், சார்பாக வாதுரையை எடுத்துரைக்க தங்களின் மேலான அனுமதியை வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஜட்ஜஸ் பர்மிஷன் கொடுப்பாங்க. இவர் பேச ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் பேச ஸ்டார்ட் பண்ணவுடனே அப்பயே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிவிடுவார். ஒன்று ஒன்றா சொன்னவுடனே ஃபஸ்ட்டு அடுத்தது ஃபேக்ட் வருவார். ஃபேக்ட்லேருந்து சுருக்கமான இஷ்யூ,
அதாவது ஜூரி செக்ஷன் வருவார். ஜூரி செக்ஷன்லேருந்து வழக்கறிஞர் வினா வருவார். வழக்கறிஞர் வினாவிலேருந்து சுருக்கமான வாதிரை வருவார். சுருக்கமான வாதிரையிலேருந்து விரிவான வாதிரை வந்து விரிவான வாதிரையில் அவரோட பாட்டை முடிச்சிருவார். முடிச்சிட உடனே மெத்த பணிகிற நீதியரசர் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இவ்வழக்கின் மீதமுள்ள வழக்கறிஞர் வினாக்களை எமது சக வழக்குரைஞர் எடுத்துரைப்பார் அப்படின்னு சொல்லலாம். சக வழக்கறிஞரில் வழக்குரைஞர் அதான் மெயின். வழக்குரைஞர்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். வழக்குரைஞர் எடுத்துரைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ஒன் போயிட்டு அவரோட இடத்துல உட்காந்த உடனே ஸ்பீக்கர் டூ இன்ச் வந்து திருப்பி கடிதத்தில் நின்று மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இவ்வழக்கின் மீதமுள்ள விரிவான வாதிரை எடுத்துரைக்க தங்களின் மேலான அனுமதியை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே வருவார். கடைசியில் ப்ரேயர் முடிப்பார். நடுவில் ஜட்ஜஸ் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஜட்ஜஸ் வந்து ஜூரி செக்ஷனில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரிவான வாதுரையில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தனா ஃபேக்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுதான் நடக்கும். இப்போ ஸ்பீக்கருக்கு தெரியல அப்படின்னு கேட்குற கொஸ்டின் ஸ்பீக்கருக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா பக்கத்திலே, அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சரை பக்கத்திலே உட்கார வச்சுருக்காங்க. ரிசர்ச்சர் வந்து அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நோட் பண்ணி சொல்ல முடியாது ஒரு பேப்பர்லேயோ இதுலேயோ நோட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் தான் வந்து அதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், பெட்டிஷனர் சைடு ஆர்கியூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் சைடு. ரெஸ்பாண்டன்ட் சைடும் பெட்டிஷனர் சைடு மேடே இவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்களோ அதேமாரி தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஏஞ்சி வரும்போது ஏஞ்சி வந்து கேட்டு நின்று மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் முன்பாக எதிர் மனுதார டேஷ் சார்பாக வாதுரை எடுத்துரைக்க தங்களின் மேலான அனுமதியை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெட்டிஷனர்ன்றதால மனுதாரர், இது வந்து ரெஸ்பாண்டன்றதால எதிர் மனுதாரர் அப்படின்ற கண்டென்ட் தான் போகும். அந்த டேஷில் யார் ரெஸ்பாண்டோ அவங்க நேமே ஃபில் பண்ணிக்கணும். இவரும் ஆர்கியூ பண்ணுவார். அதே விதத்தில் ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே இருக்கும். இவர் வந்து கொஸ்டின்ஸ் அவங்க இங்கே எப்படி ஆர்கியூ பண்ணாங்களோ அதேமாரி தான் அங்கேயும் ஆர்கியூ பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்மிஷன் கேட்டுருவாங்க. செகண்ட் ஒன் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டை சொல்லிவிடுவாங்க. ஃபேக்ட்லேருந்து ஜூரி செக்ஷன் போவாங்க. ஜூரி செக்ஷனை பொறுத்தவரையிலும் இதில் வந்து ஜூரி செக்ஷன் செல்லும் அப்படின்றத வந்து எதிர் மனிதார சைடில் ஜூரி செக்ஷன் செல்லாது அப்படின்றத நிரூபிக்கணும். அவங்க ஜூரி செக்ஷன் செல்லாது அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேயே ஜூரி செக்ஷன் செல்லாது அப்படின்றத கோர்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கேஸு கண்டிப்பாக அவங்க கைக்கு தான் போகும். அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதால் வந்து அவங்க அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் இங்கே உடைச்சிடணும், இது செல்லும் அப்படின்றத நாம் நிரூபிச்சிடணும். அதாவது பெட்டிஷனர் சைடு வந்து இது செல்லும் அப்படின்றத நிரூபிச்சிடணும். ரெஸ்பாண்டன்ட் சைடு ஜூரி செக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட் போவாங்க. அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான வாதுரை தான். வழக்கறிஞர் வந்து சொல்லாமா அப்படின்னு கேட்பாங்க. சில ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கறிஞர் வேணா நீங்கள் ஃபேக்டே, சில ஜட்ஜஸ் ஃபேக்ட் வேணாம் நீங்கள் நஷ்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இஷ்யூஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டது அவங்க வேணாம் நீங்கள் நஷ்டு போங்க அப்படின்னா நஷ்டு போயிடலாம். மெத்த பண்ணிக்கிறேன் அங்கேயே வந்து வேணாம் போங்க நஷ்டு போங்க அப்படின்னா மெத்த பண்ணிக்கிறேன் நீதியரசர் அவர்கள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். அடுத்தது சுருக்கமான வாதுரை, விரிவான வாதுரை அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இவர் முடித்த உடனே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மீதமுள்ள விரிவான வாதுரை சக வழக்குரைஞர் எடுத்துரைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு அவரோட பிளேஸில் உட்கார போகிறாரு. அவரோட பிளேஸில் உட்காந்த உடனே செகண்ட் ஸ்பீக்கர் வந்து ஏஞ்சி வந்து இவரோட வேலையை கண்டினியூ பண்ண போகிறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே பேசி முடித்தாச்சு அப்படின்னா சில மூக்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரவுண்ட்லேயே வந்து ரீடிபைட், எனக்கு இங்கிலீஷில் வேர்ட் தெரியல, மறுப்புரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. மறுப்புரைனா ஒன்றும் இல்லை, இவங்க பெட்டிஷனர் சைடு பண்ண தப்பை வந்து ரெஸ்பாண்டன் சைடில் ஸ்பீக்கர் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத ரிசர்ச்சரோட ஒர்க்கே அதான், அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பண்ணுற தப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்து அடுத்தது வந்து இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து தப்பான இது வந்து அப்படி வராது அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து இதுக்கு தனியாக டைம் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பெட்டிஷனர் சைடு போய் ஏதாவது உங்களுக்கு தப்பு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்டன் சைடு கேட்பாங்க. ரெஸ்பாண்டன் சைடு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை அவங்க கேட்டதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரவுண்டு மூட்கோட் ரவுண்டு வந்து முடியும். மேக்ஸிமம் மூட்கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு பேசுறதுக்கு 20 minutes தருவாங்க. ப்ரிலிம்ஸில் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு ப்ரிலிம்ஸு ஒரு ப்ரிலிம்ஸுக்கு 20 minutes அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரிலிம்ஸு மாற்றி மாற்றி தருவாங்க. ஸோ அதை நடத்துகிறவங்க
அவங்க டைம் டியூரேஷன் அவங்க கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி தான் தருவாங்க. அது டைமிங் நாம் எதுவும் சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் லெவல் போகும்போது, அதாவது குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் போகும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிக்கிட்டே வரும். பட் போக போக கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஃபிலிம்ஸை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்றது தான். அது கனாண்டா இருக்கலாம், நாக் அவுட் ரவுண்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன கண்டென்ட், இப்போ சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹோப்பாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.